வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். முதல் முறையாக ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா வந்து ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் திடீரென ரஷ்யாவை வந்து அதிர வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன, இந்தியா இந்த அளவுக்கு பொங்கி எழுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதை நாம இந்த வீடியோல பாத்திரலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடினால இந்தியாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் கூடவே பார்த்தோம் அப்படின்னா, கோத்தபய ராஜபக்சே நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பதாகையை ஏந்தி கொண்டு தமிழர்கள் வந்து கோத்தபயாவுக்கு எதிராக களத்துல இறங்கி இருக்காங்க. மேலும் அதை பற்றிய கூடுதல் செய்தியை நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, திடீரென இஸ்ரேல் பிரதமருக்கு போன் போட்டு பேசியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எதனால அப்படி போன் போட்டு பேசுற அளவுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோவை பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். உக்ரைன்ல புச்சா நகரத்தில் நடைபெற்ற கொலைகளுக்கு இந்தியா வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதுல ரஷ்யாவுக்கு எதிராக விசாரணை நடத்த இந்தியா வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. உக்ரைன் தலைநகர் கீவில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறி இருக்காங்க. இந்த நிலையில தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கீவ் நகர்ல பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு வர்றாரு. சமீபத்துல உக்ரைனுடைய புச்சா நகரத்தை பார்வையிட்ட அவர், அங்கு மிக மோசமான இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. உக்ரைன்ல தலைநகர் கீவ்ல இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் புச்சா நகரம் இருக்கு. இங்கு சாலை முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல உக்ரைன் மக்கள் வந்து கொல்லப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் 360க்கும் அதிகமான உடல்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டு தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, பெண்களை வந்து பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் அதிர்ச்சி தகவலும் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம, இன்னும் பல இடங்கள்ல குழந்தைகள் ஆண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில துப்பாக்கியால சுடப்பட்ட சம்பவங்களும் அங்கே அரங்கேறி இருக்கு. பல்வேறு வீடுகளுக்குள்ள மக்கள் வந்து பிணமாக கண்டெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த புச்சா கொலைகள் உலகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சமயத்துலதான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல நேற்று இது தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்துல சிறப்பு விருந்தினராக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உக்ரைன்ல ரஷ்யா இனப்படுகொலையை மேற்கொண்டு இருக்கு. புச்சா நகரத்தில் நான் பார்த்த காட்சிகள் எனக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ரஷ்யாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருந்து நீக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும். இல்ல அப்படின்னா இந்த கவுன்சிலை கலைக்க வேண்டும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல பேசிய இந்தியாவுடைய நிரந்தர தூதரான திரு டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன்ல புச்சா நகரத்தில் நடைபெற்ற கொலைகளை இந்தியா வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல கொண்டு வரப்பட்டு இருக்கும் விசாரணை முன்னெடுப்பிற்கு இந்தியா ஆதரவளிக்கிறது. புச்சா கொலைகள் பற்றி சர்வதேச விசாரணை நடத்தும் முடிவை இந்தியா ஆதரிக்கிறோம் அப்படின்னு திரு டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும், புச்சாவில் நடைபெற்ற கொலைகள் கவலை அளிப்பதாக இருக்கு. இந்த போரை மனித தன்மையோடு அணுக வேண்டும். ஆனால் அங்கு மேற்கொள்ளப்பட்ட அமைதி நடவடிக்கைகள் நிலைமையை மோசமாக்கி இருக்கு. மேலும் அமைதியை வந்து குலைச்சிருக்கு. மனித நேயம், நடுநிலைமை, பாரபட்சம் தன்மை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. மேலும், இந்த போர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு சர்வதேச அளவுல வந்து உணரப்பட்டிருக்கு. மேலும், சர்வதேச அளவுல உணவு மற்றும் எரிபொருள் வர்த்தகத்துல பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த போருக்கு வந்து விரைவில் தீர்வு கொண்டுட்டு வர வேண்டும். அதுவே இந்தியாவுடைய விருப்பம். போருக்கு இடையே மக்களுக்கு உதவி செய்ய போதுமான வழிகளை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னும் இந்திய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும், உணவுகள் மருந்துகளை கொடுத்து போர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வழி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய நிரந்தர தூதரான டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இந்த போர்ல வந்து உடனடியாக அமைதி ஏற்பட தேவையான முன்னெடுப்புகளை இந்தியா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு திருமூர்த்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உட்பட ஐநா அவையில நடைபெற்ற எந்த கூட்டத்திலும் இந்தியா வந்து ரஷ்யாவை கண்டிக்கல, ரஷ்யாவுக்கு எதிராக வாக்கும் அளிக்கல. ஆனால் முதல் முறையாக புச்சா நகரத்தில் நடைபெற்ற கொலைகளை இந்தியா விமர்சனம் செய்ததோடு மட்டுமில்லாமல் ரஷ்யாவை கண்டிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த புதிய நிலைப்பாடு ரஷ்யாவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கு. அதே சமயம், ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இன்னொரு நிரந்தர உறுப்பினரான சீனா இந்த கொலைகளை கண்டிக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாறாக சீனா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த விஷயம் வந்து கவலை அளிப்பதாக இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யாவோ இந்த கொலைகள் பற்றி வெளியாகும் புகைப்படங்கள் எல்லாம் ஏமாற்று வேலை, அதுல உண்மை இல்லை அப்படின்னு விளக்கம். அதனால இதன் பின்னணியில இருக்கும் உண்மை காரணங்களை விரைவில் கண்டறிந்து ரஷ்யா இந்த கொலைகளை செய்தார்களா இல்லையா அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டும். ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா இந்திய ரஷ்ய உறவு இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நாம வருங்காலத்துல பார்க்கலாம்.
இத்தனை காலமாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலனாலும் மறைமுகமாக ரஷ்யாவை எதிர்க்காமலும் ஆதரிக்காமலும் நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு போர்வையில இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஒரு லேசான ஆதரவை கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த செய்தியை கேட்ட உடனேயே கொதித்தெழுந்து போய் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில கடும் பொருளாதார நெருக்கடியினால பிற நாடுகளுக்கான தேயிலை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்திய தேயிலை உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இலங்கையில தேயிலை ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த வருமானங்கள் தான் அந்த நாட்டுக்கு பிரதானமாக வருவாயாக இருக்கு. கொரோனா பரவல் உள்ளிட்ட காரணங்களால சுற்றுலா வருமானம் வந்து முடங்கியிருக்கு. இதனால இலங்கை வந்து அதிக அளவுல கடன் வாங்கினாங்க. மேலும் கையிருப்பு அந்நிய செலாவணியும் கரைந்து போக தற்போது அந்த நாடு கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது. இது மட்டும் இல்லாம பொதுமக்கள் வந்து வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் தேயிலை உற்பத்தியும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு சாதகமாக பார்க்கப்படுது. அதாவது உலக தேயிலை சந்தையில இலங்கை முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இலங்கை வந்து ஆண்டுதோறும் சுமார் 300 மில்லியன் கிலோ தேயிலையை உற்பத்தி செய்யறாங்க. இலங்கை தன்னோட தேயிலை உற்பத்தியில 97 முதல் 98% ஏற்றுமதி செய்கிறது. மேலும் இலங்கை மரபு வழி தேயிலையின் மொத்த உலகளாவிய வர்த்தகத்துல சுமார் 50% கொண்டிருக்கு. மேற்காசிய நாடுகளான ஈராக், ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், லிபியா, துருக்கி, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பொருளாதார நெருக்கடியினால இலங்கையில இருக்கும் அனைத்து தொழிற்சாலைகள்லயும் அதிக நேர மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு. ஜெனரேட்டர்களை இயக்கவும் போதுமான அளவுல எரிபொருள் இல்லை. இதனால தேயிலை உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இந்த அருமையான சந்தர்ப்பம் தான் இப்போ இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி பலரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இலங்கையில இருக்கும் அனைத்து தொழிற்சாலைகளிலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 to 13 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுது. ஜெனரேட்டர்களை இயக்கவும் போதிய அளவுல எரிபொருள் இல்லை. தேயிலை உற்பத்தி செயல்பாட்டில் ஏற்படும் இடையூறுகள் தரத்தை குறைக்க வழிவகுக்கும். இது பிரச்சனையாக இருக்கு. மேலும் உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இலங்கையில 20 to 25% தேயிலை உற்பத்தி குறையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கலாம். குறிப்பாக ரஷ்யாவுக்கான தேயிலை ஏற்றுமதி வர்த்தகம் வந்து ரூபாயில் செலுத்தும் வழிமுறையுடன் பின்பற்றப்பட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும். உலகில் இலங்கை தேயிலை பற்றாக்குறை என்பது இந்தியாவுடைய தேயிலை தேவை அதிகரிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. இலங்கையை தவிர சீனா, வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா ஆகியவை மரபு வழி தேயிலையை உற்பத்தி செய்யறாங்க. இதை சீனா அதிக அளவுல ஏற்றுமதி செய்வதில்லை. இந்தியா சுமார் 110 மில்லியன் கிலோ மரபு வழி தேயிலை உற்பத்தி செய்யறாங்க. இதுல 90% ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த அளவு இன்னும் அதிகரிக்கலாம். இருந்தாலும் இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடியால இந்தியாவில இருக்கும் அசாம், பெங்கால் தேயிலை உற்பத்தியாளர்களை விட தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகம் பயன்பெறலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு இப்ப பல போராட்டங்கள் நடந்துட்டு வருது. அதுல இப்ப ஒரு ஹேஷ்டாக் தான் மிகப்பெரிய அளவுல பிரபலமாயிருக்கு. வீட்டுக்கு போ, மூடிட்டு வீட்டுக்கு போ கோத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் வந்து பிரபலமாக்கிட்டு வர்றாங்க. இலங்கை சந்தித்துட்டு வரும் பொருளாதார சீரழிவை உலக நாடுகள் அச்சத்துடன் பார்த்துட்டு வர்றாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் இந்த அளவுக்கு சீரழிந்து இருப்பது இலங்கையில தான். அதற்கு கொரோனா மட்டும் காரணமல்ல, மாறாக அதிபர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் அவருடைய அண்ணனும் பிரதமருமாகிய மஹிந்தா ராஜபக்சே ஆகியோருடைய தவறான ஆட்சி முறையும் தான் காரணம் அப்படின்னு மக்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கோத்தபயாவும் மஹிந்தாவும் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு அங்கே போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. மக்கள் வந்து தெருக்கல்ல திரண்டு போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. ஆனால் தாங்கள் வந்து இப்போதைக்கு பதவி விலக போவதில்லை அப்படின்னு அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இதனால போராட்டங்கள் வந்து மேலும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு சமூக வலைதளங்களை கோத்தபய அரசு முடக்கிவிட்ட நிலையில தற்போது ட்விட்டர்ல கோ ஹோம் கோத்தா அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு வருது. சிங்கள மக்கள் கோத்தபயாவுக்கு எதிராக தீவிரமாக போராடிட்டு வருவதை இந்த ஹேஷ்டாக் வந்து உணர்த்துது. இலங்கையில மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலும் சிங்கள மக்கள் வந்து கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக போராடிட்டு வர்றாங்க. இப்போது சிங்களர்களுடன் தமிழர்களும் போராட்டத்துல கலந்துருக்காங்க. தமிழர்கள் சிலர் கையில ஏந்திய பதாகைகள் பார்த்தோம் அப்படின்னா கோத்தபயா ஒரு ஆணியும் புடுங்க வேணா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாசகத்தை எழுதி பதாகையை ஏந்திட்டு அவங்க போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. இதே போல விதவிதமான பதாகைகளுடன் இலங்கையர்கள் கோத்தபயாவுக்கு எதிராக போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல இன்னொரு ஊர்ல ஒரு முதியவர் நடு ரோட்ல அமர்ந்து தனி நபராக போராடிட்டு வர்றாரு. கையில கோகோத்தா கோகோத்தா அப்படிங்கிற பதாகையை வைத்துக் கொண்டு சுடும் வெயில அமர்ந்து இருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா
கொரோனாவால பாதிக்கப்பட்டு ஓய்வுல இருந்த இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பென்னட்டுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில பேசியிருக்கிறாரு. 2014 இந்தியாவில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலுடனான நட்புறவு வந்து அதிகரிச்சிச்சு. சர்வதேச அரங்கில அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் இந்திய பிரதமர் மோடியும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாங்க. இஸ்ரேலை கடந்த 12 ஆட்சி செய்து வந்த பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த முறை நடந்த தேர்தலில் பெரும்பான்மையை பெறாமலேயே ஆட்சியை தொடர்ந்துட்டு வந்தாரு. இதற்கு எதிராக அந்த நாட்டில் போராட்டங்கள் வெடிச்சது. அதை தொடர்ந்துதான் கடந்த ஜூன் மாதம் நடந்த இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்புல நப்தாலி பென்னட் அந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டாரு. இருந்தாலும் இந்தியா இஸ்ரேல் உடனான நட்புறவு வந்து தொடர்ந்துட்டு தான் வருது. மேலும் நப்தாலி பென்னட் அவர்கள் இந்தியா வர வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நப்தாலி பென்னட் April 2 அரசு முறை பயணமாக முதல் தடவையாக இந்தியாவுக்கு வருகை தர இருந்தாரு. ஆனால் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதுனால அவருடைய முதல் இந்திய பயணம் வந்து ரத்தாச்சு. இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பென்னட் இருவரும் தொலைபேசியில பேசியிருக்காங்க. அப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நப்தாலி பென்னட் விரைவில் நலமடைய வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அண்மையில அரங்கேறிய பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கும் அவர் இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் 2 தலைவர்களும் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் ரஷ்ய போர் விவகாரம், புவிசார் அரசியல் மேம்பாடுகள் தொடர்பாக விவாதிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி உடனான தொலைபேசி உரையாடல் குறித்து ட்விட்டர்ல பதிவிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பென்னட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடன் உரையாடியது சிறப்பாக இருந்தது நண்பரே, உங்களை விரைவில் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.